இப்போ நம்ம மிளகா பஜ்ஜி சாட் பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் மிளகா பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி மிளகா, அப்புறம் வந்து ஸ்வீட் சட்னி பண்ண போறோம், கார கிரீன் சட்னி பண்ண போறோம். ஸ்வீட் சட்னிக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய லெமன் சைஸ்க்கு புளியை வந்து ஒரு ஒரு கப் தண்ணியில ஒரு 15 மினிட்ஸா ஊற வச்சிருக்கேன். இது தவிர இப்ப கிரீன் சட்னிக்கு வந்து புதினா ஒரு கை அளவு, கொத்தமல்லி ஒரு பாதி கட்டு தண்ணியில ஊற வச்சிருக்கேன் வாஷ் பண்றதுக்காக. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு சட்னியை மேக் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா நம்ம இந்த பஜ்ஜி சாட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வீட் சட்னி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சிருக்கேன், அதுல வந்து இந்த புளியை நல்லா கரைச்சி சேர்த்துட்டு காரப்பொடி உப்பு சேர்த்து கொதிக்க விட்டுட்டு வெல்லம் சேர்த்துக்க போறோம். உங்ககிட்ட டேட்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த டேட்ஸையும் வார்ம் வாட்டர்ல ரெண்டு மூணு டேட்ஸை ஊற வச்சு அரைச்சு இது கூட சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நான் புளியை நல்லா வடிகட்டிட்டேன், இதை இந்த பேன்ல சேர்த்துக்கிறேன். இது வந்து கன்சிஸ்டன்சி வந்து டிபெண்ட்ஸ், உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில வேணுமோ, ஆனா கொஞ்சம் திக்கா இருந்தா தான் நல்லா இருக்கும், அதனால திக்காவே கரைச்சுக்கோங்க புளியை. இப்போ இந்த புளி கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கட்டும், அப்புறமா நம்ம உப்பு அண்ட் காரம் சேர்த்துக்கலாம். மூடி போட்டு நம்ம இதை குக் பண்ணிக்கலாம், தெளிக்காம இருக்கணும். இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சாச்சு இல்லையா, இந்த ஸ்வீட் சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு வெல்லம் வந்து நம்ம கடைசியா சேர்த்துக்கலாம். அண்ட் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி, உங்க காரப்பொடி காரத்தை பொறுத்து நீங்க சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கொதிக்கணும், கொதிச்சு கொஞ்சம் திக் ஆகணும், அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து வெல்லம் சேர்ப்போம். இப்போ இந்த மிளகாவை வந்து நம்ம என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னா இப்படி அழகா ஸ்லிப் பண்ணிட்டு டீசீட் பண்ணி முடிஞ்சா பண்ணிக்கோங்க, இல்லாட்டி விட்டுருங்க. டீசீட் பண்ணி இந்த விதையை எடுத்துக்கலாம். இந்த சாட்டை இது மிளகா சாட்டுங்கிறதுனால நீங்க வந்து இதை கட் பண்ணி ரெண்டாலாம் போடக்கூடாது, இதே மாதிரிதான் இருக்கணும். ஒரு ஃபுல் மிளகாவா தான் இந்த பஜ்ஜி நம்ம வந்து பண்ணணும். இந்த மாதிரி எல்லா மிளகாவும் ஸ்லிப் பண்ணி டீசீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஸ்வீட் சட்னி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வத்த ஆரம்பிச்சிச்சு. ஸ்வீட் சட்னியை பொறுத்த வரைக்கும் உங்களோட கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு ஏத்த விருப்பம் தான். புளியோட பச்சை வாசனை போயிடுத்துனாலே அது ரெடி ஆயிடும், இன்னும் கொஞ்சம் திக்காகணும். இப்போ அந்த புளி வந்து ஹாஃப் த குவான்டிட்டி ஆயிடுச்சு. நான் வந்து ஜாகரி சேர்க்கிறேன், பொடிச்ச வெல்லம் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை டேபிள் ஸ்பூன், கிட்டத்தட்ட மூணு டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் ஸ்வீட் சட்னிங்கிறதுனால. இது வந்து உங்களோட விருப்பம், நீங்கள் எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு கப் புளி வந்து கரைச்சதுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்தோம்னா நல்ல ஸ்வீட் சட்னியாக இருக்கும், நல்ல ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும். டேட்ஸ் சேர்த்தீங்க அப்படின்னா இந்த வெல்லத்தை கம்மி பண்ணிக்கோங்க. டேட்ஸ் சேர்க்கறச்ச நீங்கள் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கொதிச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும், இந்த சட்னி வந்து நல்லா வத்தி நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில ரெடி ஆயிடும். அதுக்குள்ள நம்ம பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கலாம். அண்ட் பஜ்ஜியை ஃபுல்லாக அந்த மிளகா ஃபுல்லாக டீசீட் பண்ணி எடுத்துட்டு கிரீன் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இது மாட்டு கொதிக்கிறதுக்குள்ள நம்ம இதை அத்தனையும் ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்மளோட ஸ்வீட் சட்னி ரெடி. இதை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன், எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. அதனால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணாலும் நீங்கள் திக் பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கலாம். இது ஆஸ் யூஷுவல் கடலை மாவு ஒரு பங்குனா கால் பங்கு அரிசி மாவு, உப்பு காரம் பெருங்காயம் அதே பஜ்ஜி மாவு கரைச்சிச்சு. நம்ம கிரீன் சட்னியை ரெடி பண்ணிக்கலாம். கிரீன் சட்னி இஸ் அ சிம்பிளஸ்ட் சட்னிங்க. இதை வந்து நீங்கள் டிக்காக்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இதோட தயிர் சேர்க்கணும், பட் ஆனால் இன்னைக்கு நம்ம வந்து சாட்டுக்கு பண்ணுறதுனால கொத்தமல்லி அண்ட் புதினாவை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் மெஷர்மெண்ட் உங்களுக்கு சொல்லிட்டேன், டீடைல்டு இன்க்ரீடியன்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் பின் கமெண்ட் ரெண்டுலேயுமே வச்சுருப்பேன், பார்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், இந்த பஜ்ஜி சாட் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சிம்பிள். இப்போ இதில் வந்து என்னெல்லாம் சேர்க்க போகிறோம் அப்படின்னா காரத்துக்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா சேர்க்குறேன் உடச்சி. ரொம்ப தண்ணி ஊத்தாதீங்க, திக்காக தான் இருக்கணும். இதுக்கு அப்புறமா வந்து இதில் ஒரு கொஞ்சமாக லெமன் பொழிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆம்சூர் பவுடர் போட்டுக்கலாம் இதில், நான் ஆனால் போட போகிறதில்ல, இன்னைக்கு இந்த மாதிரி பிளைனாக தான் அரைச்சி காட்ட போகிறேன்.
எடுத்துட்டு வந்துட்டேன் இதுல பாத்தீங்க சேர்த்துட்டேன் அவ்வளவுதான் நம்மளோட கிரீன் சட்னி ரெடி ஸ்வீட் சட்னி ரெடி பஜ்ஜி மாவு ரெடி பஜ்ஜி போட்டு எடுக்கணும் அந்த எண்ணெய் காஞ்சிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ள இந்த சாட்ல ஃபில் பண்றதுக்காக ரெண்டு வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி எடுத்துக்க போறேன் கொஞ்சம் கொத்தமல்லி அவ்வளவுதான் எண்ணெய் சூடாயிடுச்சான் செக் பண்ணிக்கலாமா கொஞ்சமா மாவு எடுத்து मिगजी उपलब्ध ग्रीन चटनी सुपर स्नैक्स मारे पे इरे गाल तले तो मैं इन्हें कुछ बंगाल कलर मरकाम इंस्टाग्राम टैग रोम सन्ोषमा ट्राई पड़े